யா நாங்கள் இன்றைக்கு பார்க்க போவது வாட்டர்மெலன் ஜூஸ். அதை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம். வாங்க, வெட்டி எடுத்தவுடன் வெட்டி எடுத்தாச்சு. சின்ன பீஸ் எல்லாம் இந்த அளவு பீஸ் போதும். இந்த கிரைண்டர் அடிக்கிறப்படியே இந்த பீஸ் ஓகே. இப்போ எல்லாம் இதை கிரைண்டர் கப்புக்குள்ளே போட்டுக்கொள்வோம். அடி கொண்டு வர வெட்டி கொள்ளுங்கள், இல்லாட்டி அந்த ருசி வந்து கெடுத்துடும். வாட்டர்மெலன் வாங்கும்போது நல்ல காயாக பார்த்து வாங்குங்க. வெயில் காலத்தில் எப்படியும் நல்ல வாட்டர்மெலன் தான் கிடைக்கும், சிவப்பாக இனிப்பானது கிடைக்கும். அப்போ எங்களது ஜூஸும் நல்ல ருசியாக இருக்கும். வாட்டர்மெலன் மிகவும் சாஃப்டாக இருப்பதால் இலகுவாக நான் சிறிதளவு பால் சேர்த்து, இது ஒரு பேக்கெட்டில் அரைவாசி பால் தான் விடுறேன். 400 ml பால் பேக்கெட் இருக்கும், அதே அரைவாசி பால் தான் நான் விட போகிறேன். கூடுதலான பால் தேவையில்லை, அரைவாசி விட்டால் போதும். அரைவாசி பால் விட்டால் போதும் என்றால் நாங்கள் ஓரளவுக்கு தண்ணீரும் சேர்த்துருக்கிறோம், அதனால் கொஞ்சம் பால் விட்டால் போதும். அத்துடன் சீனியையும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். இனிப்பு தேவையான அளவு போட்டுக்காகவே காணப்படும், அதனால் சிறிதளவு சீனி சேர்த்துக்கொண்டால் போதும். பாருங்கள், பால் தண்ணியும் சேர்ந்தவர்களும் இலகுவாக நாங்கள் ஜூஸ் ஆக்க முடியுது. இப்பொழுது நாங்கள் அடுத்த ஜூஸை கப்புக்கு மாற்றுவோம். ஐஸ் கட்டி சேர்க்க விரும்புகிறவங்க சேர்த்துக்கொள்ளுங்க. ஐஸ் கட்டி மிகவும் முக்கியமானது ஜூஸ்களுக்கு. தடிமல் சளி உள்ளவங்க மட்டும் அதை ஒதுக்கி கொள்ளலாம், மற்றவங்க கட்டாயம் ஐஸ் கட்டி போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த ஜூஸ் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல கலரே நல்லா அழகாக இருக்குது. பலூடா மாதிரி என்ற வாட்டர்மெலன் ஜூஸ் வந்திருக்குது. 3/4 ஊற்றினா போதும். ஐஸ் கட்டி போடுறதுக்கு கொஞ்சம் இடம் வச்சுக்கொள்ளுங்க. போதுமானதாக இருக்கும். ஐஸ் கட்டி போட்டவுடன் தான் இந்த ஜூஸ் அருந்தும் போது மிகவும் அருமையாக இருக்கும். ஐஸ் கட்டி இல்லாவிட்டால் ருசியாக இருக்காது. மிகவும் அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செய்து கொடுங்கள். கலரை பார்க்கும்போது தெரிகிறது ஜூஸ் மிகவும் அருமையாக வந்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.